ஹாய் 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 மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வாழ இல சேனலில் நம்ம என்ன வ்ளாக் பார்க்க போகிறோன்னா நான் வந்து லாஸ்ட் வீக் வந்து த்ரீ லேயர் சிக்கன் பிரியாணி செஞ்சேன் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து அந்த சிக்கன் பிரியாணிக்கு என்னென்னலாம் சைட் டிஷ் வந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதாவது எல்லாேருக்கும் தெரிஞ்ச அதே சைட் டிஷ் தான் பட் இருந்தாலும் வந்து இதில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது முதல்ல நம்ம செய்ய போகிறது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஓகேங்களா அதுக்கு வந்து என்ன தேவைன்னா உப்பு மஞ்சள் தூள் கரம் மசாலா குழம்பு தூள் அப்படி இல்லைன்னா இந்த இங்கே வந்து இந்த தனியா தூள் தூள் தனியாக எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து குழம்பு மிளகாய் தூளும் எடுத்துருக்குறேன் மிளகாய் தூளும் வந்து தனியாக எடுத்துருக்குறாங்க இந்த மசாலாவோட வேற என்ன சேர்க்க போறோம்னா தயிரும் இஞ்சி பூண்டு விழுதும் அது மட்டும் தாங்க சேர்க்க போகிறோம் தயிர் வந்து எதுக்காக நம்ம சேர்க்கிறோன்னா சிக்கனை வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும் ஸோ நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் சிக்கனை வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு நம்ம ஊற வைக்கிறோன்னா நல்லா இது வந்து சாஃப்ட் பண்ணிடும் இந்த மசாலாலாம் இதில் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டுட்டு சிக்கனை வந்து நல்லா ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி இதில் போட்டு ஆட் பண்ணி ஒரு டூ ஹவர்ஸ்க்கு நீங்கள் எடுத்து வச்சுருங்க இல்லை நீங்கள் வந்து நாளே நீங்கள் வந்து எடுத்து வச்சு நைட்டு எடுத்து வச்சிட்டு நைட்டு வந்து இந்த மசாலாலாம் போட்டு சிக்கன்லாம் நல்லா கலந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் வந்து ஆஃப்டர்நூனோ இல்லை மார்னிங்கோ கூட போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எவ்வளோ எவ்வளோ அதில் ஊறுதோ அவ்வளோ அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் வந்து சிக்கனை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அடுத்த நாள் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஊற வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா சால்ட் வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க மீடியமாக போட்டுக்கோங்க ஏன்னா எனக்கு வந்து நிறைய வாட்டி வந்து சால்ட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுக்கும்போது சால்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக நல்ல ஊறி கொஞ்சம் காரம் உப்பு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன் அதனால் நீங்கள் வந்து உப்பு வந்து கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் ஏதாவது செய்கிறீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நான் வந்து சிக்கன் வந்து போன்லெஸ் எடுத்துருக்குறேன் அதான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இந்த மசாலாலாம் நல்லா போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா சிக்கனில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது நல்லா வெடி கட்டிடுங்க இந்த மாதிரி இருக்கணும் இதில் வந்து இந்த சோள மாவு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை நான் ஏன் திருப்பியும் நான் இந்த சோளமாவை பற்றி நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு நான் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் செஞ்சுட்டு இப்போ அடுத்ததாக நம்ம செகண்ட் சைட் டிஷ் வந்து என்ன செய்ய போகிறோம்னா இந்த வெங்காயம் தயிர் வெங்காயம் அது அதுதாங்க செய்ய போகிறோம் ஸோ வந்து அதுக்காக வந்து தயிர் நல்லா கெட்டி தயிரை எடுத்துட்டு இதை நல்லா வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் ஒரு ஆஃப் கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து நம்ம குட்டி குட்டியாக வெங்காயத்தை நல்லா சிறுசாக அரைஞ்சி இதில் போட போகிறோம் இப்போ ஹோட்டலெலாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் பெரிய பெருசாக அரைஞ்சிருப்பாங்க ஆக்சுவலாக எனக்கு அது பிடிச்சிருக்கும் எனக்கு அந்த பெருசு பெருசாக அந்த ஆன்லைன் அரைஞ்சி அந்த பிரியாணிக்கு சைடிஷ் வைக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் வீட்டில் அந்த மாதிரி பெருசாக வச்சோன்னா நிறைய பேர் சாப்பிட மாட்டுறாங்க அதனால் நான் வந்து நல்லா பொடிசாக வந்து வெங்காயத்தை வந்து மீடியம் சைஸாக வெட்டியிருக்காரு இதை வந்து பொடிசுன்னு சொல்ல முடியாது மீடியம் சைஸாக நான் கட் பண்ணியிருக்கிறேன் எனக்கு அவ்வளோதாங்க பொறுமை எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனா சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி போடுற அளவுக்கு எனக்கு அந்தளவுக்கு பொறுமை கிடையாது அதனால் நான் வந்து மீடியம் சைஸை தான் கட் பண்ணேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் போட்டு இந்த தயிரை வந்து இது பண்ணுங்கள் ரொம்பவும் தண்ணி ஊற்றக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் வந்து அந்த மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி லெவலில் நீங்கள் வச்சுருங்க சில பேர் இதில் சால்ட் ஆட் பண்ணுவாங்க உங்களுக்கு வேணால் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சில பேர் இதிலே வந்து இந்த கொத்தமல்லி போடுவாங்க அதுவும் வேணால் போட்டுக்கலாம் வெள்ளரிக்காய் போடுவாங்க அதுவும் போட்டுக்கலாம் ஸோ வந்து இப்போ நம்மளுக்கு எல்லாமே ரெடி பண்ணி சிக்ஸ்டி ஃபைவ்லாம் எண்ணெயில் போட்டு எடுத்து நம்ம சும்மா எம்மியாக எல்லாத்தையும் வச்சாச்சு இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து கிறிஸ்பியாகவே வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு இதில் நான் சோளமாகவே ஆட் பண்ணவே இல்லை சோள மாவு நான் ஆட் பண்ணாமல் தான் செய்வேன் ஆனாலும் கிறிஸ்பியாக தான் வரும் சோளமாவு நிறைய பேர் வந்து எப்போயுமே வந்து இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யமோ சோள மாவு ஆட் பண்ணணும் அப்படின்னு வாங்க சோளமாவு ஏன் ஆட் பண்ணக்கூடாதுன்னா அது வந்து சோளமாவு வந்து வெள்ளையா வ வர்றதுக்காக அதை வந்து சில கெமிக்கல் ஆட் பண்ணி தாங்க பண்ணுவாங்க ஸோ அது உடம்புக்கு கெடுதல் அதுதான் நான் வந்து சோள மாவு நான் ஆட் பண்ண மாட்டேன் நமக்கு சூப்பராக எம்மையாக வந்து ரெடி ஆகிடுச்சிங்க பிரியாணிக்கு சைடிஷ் சைட் டிஷ்லாம் சாப்பிட்டு இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஒரு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ரொம்ப பக்கத்தில் இல்லை ஒரு ஆஃப் அன் ஹவர் ட்ராவல் பண்ணி தாங்க போகணும் அங்கே இருக்கிற ஒரு பிக்னிக் ஸ்பாட்டுக்கு தான் நம்ம போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு பார்க் மாதிரி இருக்கும் இங்கே அட்மாஸ்பியரில் பார்க்கும் பார்க்கும் இருக்கும் அதே மாதிரி இந்த சில கேம்ஸ்லாம் ஆடுவாங்களாங்க அந்த மாதிரி இடமும் நிறையா இருக்குது அதே மாதிரி இந்த சைக்கிள் வந்து இந்த ஐக் ஹைக்கிங் பண்ணுறது அந்த மாதிரி இதுவும் இருக்குது சைக்கிளிங்க்குன்னு தனியாக ஒரு பண்ணுறதுக்கு அது அதுக்காகவும் நிறைய பேர் வராங்க ஸோ வந்து போட்டிங் இங்கே ஸ்பெஷல் ஸோ இந்த இடத்துலையே நிறைய மல்டிப்புள் நிறைய விஷயங்கள் இங்கே நடக்கும் இடத்துல ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது ரிவர் இருக்குங்க இந்த இடத்துல ரொம்பவே பெரிய ரிவர் தான் அங்கே வந்து தண்ணி இருக்கும் கொஞ்சம் பீச் அட்மாஸ்பியரும் இருக்கும் ஸோ வந்து எல்லாமே கலந்த மாதிரி ஒரு பிக்னிக் ஸ்பாட்டு தான் இது இங்கே நாங்கள் அடிக்கடி வருவோம் ரொம்பவே வந்து ஒரு ஆஃப்டர்நூன் வந்தால் ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் வந்து இங்கே நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணலாம் நல்லா நம்ம வந்து ஒரு பிக்னிக் வர மாதிரி நம்ம வந்து ரெடியாகி நம்ம வந்துட்டோன்னா நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இங்கே ரொம்பவே இது பண்ணலாம் இங்கே வந்து எல்லா வயசு ஆளுங்களையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இந்த இடம் இருக்கும் இந்த பிக்னிக் ஸ்பாட்டு சின்ன பசங்களுக்கும் இருக்கும் பெரியவங்களுக்கும் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து என்ன சொல்கிறதுனா இது வந்து பக்கத்தில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ட்ராவல் எங்கள் இருந்து போகிறது ஸோ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க நாங்கள் கார் கார்ல போயிட்டு அந்த வியூ தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க யூஎஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே நான் பார்த்த வரைக்கும் இந்த பிக்னிக் ஸ்பாட்லாம் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ஃபேமிலியாக தான் இங்கே வருவாங்க கொஞ்சம் ரேராக வந்து கப்புல்ஸ் வந்தோம் நான் பார்த்துருக்குறேன் பட் வந்து ஃபேமிலிக்கு வந்து இங்கே நிஜமாகவே வந்து ந நிறைய பேர் வெளியே வந்து நான் கூட இந்தியாவில் இருக்கும் போது நான் வந்து நிறைய விஷயம் யோசிப்பேன் யூஎஸ்லாம் வந்து ஒரு ஃபேமிலியே இருக்க மாட்டாங்க ஒரு அஃபெக்ஷனாக இருக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து சில விஷயங்கள் இருந்தது நம்ம படத்தில் பார்த்துட்டு இந்த மாதிரி கேள்விப்படுறது அந்த மாதிரிலாம் அங்கெலாம் வந்து நிறையா வந்து ஃபேமிலி பாண்டிங்காக இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி நம்ம வெளியே இருந்து நம்ம பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது ஆனால் நான் வந்து யூஎஸ் வந்து நான் இவ்வளோ நாள் வாழ்ந்ததில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீங்கள் வந்து நிஜமாவே வந்து ஃபேமிலிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க சில பேர் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க லிவிங் டுகெதர் அந்த மாதிரி வேறு வேறு மாதிரியான இதில் இருக்கிறாங்க நான் ஆனால் வந்து ஃபேமிலிக்கு கொடுக்குறவங்கள தான் நான் நிறைய இடத்துல பார்க்க முடியுது நிறைய பேர் வந்து ஃபேமிலியாக வந்து இந்த பெரியப்பா பசங்கள் சித்தப்பா பசங்க அப்புறம் வந்து சிஸ்டர்ஸுங்க அவங்க ஃபேமிலி ரெண்டு மூணு ஃபேமிலி சேர்ந்து வந்து என்ஜாய் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் சாதாரணமாக இங்கே பார்க்க முடியும் நம்ம ஊரை விட இங்கே வந்து நல்லாவே வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து அந்த இதை வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணுவாங்க அதாவது அக்கா பசங்கள் த தங்கச்சி பசங்கள் அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து என்ன சொல்வதுனா சாட்டர்டே சேரின்னா ஒன்றா மீட் பண்ணுறது ஆனால் வந்து தனித்தனியாக தான் இருப்பாங்க அவங்களுடைய வீடு பார்த்தோன்னா தனித்தனியாக தான் இருக்கும் குட்டு குடும்பம்ங்கிறது இருக்காது ஆனால் வந்து அப்பப்போ மீட் பண்ணிப்பாங்க ஒரு ஃபங்க்ஷன் அப்போ ஒரு ட்ராவல் ஒரு எவ்ரி ஒரு மந்த்லி மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து மீட் பண்ணிப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சைக்கிளிங் பண்ணிட்டு போனார்லங்க அந்த மாதிரி நிறைய பேர் இந்த இடத்துல காமனாக பார்க்கப்போம் நிறைய பேர் இதுக்காகவே சைக்கிளிங் பண்ணுறதுக்காகவே இந்த ப்ளேஸுக்கு வந்துட்டு ஒரு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கூட இந்த இடத்துல இருந்துவிட்டு போவாங்க போகிறவங்க நான் பார்த்துருக்குறேன் ரொம்பவே சூப்பராக தாங்க இருந்துச்சு ஸோ வந்து நம்மளுடைய யூஎஸ் இங்கே இருக்கிற பிக்னிக் ஸ்பாட்லாம் நம்ம பார்த்தோம் சில விஷயங்கள் யூஎஸ் பற்றினே நான் என்னுடைய கனோட்டத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி வந்து ரெண்டு சைட் டிஷ்ஷு பிரியாணிலாம் அமுக்கிட்டு தாங்க வந்திருக்குறோம் ஃபுல் கட்டு கட்டிகிட்டு தான் வந்திருக்குறோம் எனக்கு வந்து எந்த சைடிஷ் பிடிச்சிருக்குன்னா எனக்கு வந்து எப்பவுமே வந்து வெங்காய பச்சடி தாங்க பிடிக்கும் அது என்னன்னு தெரில எனக்கு வெங்காய பச்சடி தான் பிடிக்கும் உங்களுக்கு எந்த பிரியாணிக்கு எந்த சைட் டிஷ் பிடிச்சிதுங்கிறது கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய